வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு மூணு டாபிக்கை இந்த பதிவுல பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பெல்லாம் தீபாவளி வருதோ அப்ப ஒரு ப்ரொபகண்டா, தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வெடிக்காதீங்க, காற்று மாசுபடும், சவுண்டு மாசுபடும், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வயதானவர்கள்லாம் பாவம், மாடு பாவம், ஆடு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த தீபாவளிக்கு எதிராக ஒரு பெரிய ப்ரொபகண்டாவாக நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் அதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு பத்திரிகையில் காலையில் தூங்கி எந்திரிச்சு பத்திரிகையில் என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, மூட் அவுட், ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்த தீபாவளியை நம்ம பெட் ஃப்ரெண்ட்லி தீபாவளியாக நம்ம வந்து மாற்றலாம், நேச்சர் ஃப்ரெண்ட்லி செலிப்ரேஷன் பண்ணலாம், அதாவது இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வெடிக்காதீங்க அப்படிங்கிறதான் இவங்களுடைய மறைமுக திணிப்பு. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், 365 நாளில் ஒரு நாள் தீபாவளி வருது, இந்த ஒரு நாளில் பட்டாசு வெடிக்கிறதுனால தான் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுதா? ஜிஆர்டி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த காகிதம் செய்கிறதுக்கு எவ்வளவு மரங்கள் வெட்டப்படுது அப்படிங்கிறது ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்டு ரெசார்ட்ஸுக்கு தெரியுமா? அந்த ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸில் எவ்வளவு ஃபர்னிச்சர் வந்து இருக்கும், மர ஜாமான்கள் எவ்வளவு இருக்கும், அந்த மரங்களை வந்து எப்படி செய்கிறாங்க, மரங்கள்லாம் வெட்டி சுற்றுச்சூழல் அழிக்கப்பட்டு தானே, பாதிக்கப்பட்டு தானே அது வந்து செய்யப்படுது, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாது, இவங்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படிங்கிறதான் பெரிய வியப்பாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி புதிய தலைமுறை இருக்காங்களே, புதிய தலைமுறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிறப்பு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா நிகழ்ச்சி? தீபாவளி கொண்டாட்டம், தலைப்பு, அருமை தெரியாமல் இருக்கிறார்கள், தீபாவளி கொண்டாட்டத்தை பற்றி அருமை தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, வெர்சஸ் ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிபேட்டை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தீபாவளியுடைய பொதுவாக பண்டிகைகளுடைய அருமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போய் சேரணும். பண்டிகைகள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, மக்களுடைய ஒற்றுமை காரணமாக கொண்டாடுறோம் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பண்டிகைகள் காரணமாக பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து ஏற்படுது. தீபாவளிக்கெல்லாம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து விற்பனை ஆகுது, இதனால் காமன் மேனுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ஏற்படுது. சிவகாசியில் பட்டாசு வெடிக்கிறாங்க, தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறதுனால ஒன்று நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இன்னொன்று அந்த பட்டாசு செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பம் வந்து வாழுது. அப்போ பொருளாதாரத்துலேயும் பண்டிகைகள் வந்து பெரும் பங்கு வகிக்குது, கொண்டாட்டத்துலேயும் பெரும் பங்கு வகிக்குது, ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ புதிய தலைமுறை என்ன பண்ணியிருக்கணும், தீபாவளியுடைய பண்டிகையுடைய அருமை தெரியாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டும் பண்டிகைகளுடைய அருமையை சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு டிபேட் ஷோ மாதிரி ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க தீபாவளிக்கு அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்கை வச்சு அதில் சில பேர் வந்து பேச விட போகிறாங்க. இப்போது தேசிய கொடியை மதிக்கணும் அப்படின்னா மதிக்கணும், தேசிய கொடியை மதிக்கணும், மதிக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா அது தேசிய கொடியை தானே அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அது மாதிரி தான் பண்டிகைகளை அவமதிக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு டிபேட்டு ஒரு ஆப்ஷன், ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வச்சதே பண்டிகைகளை அவமதிக்கிறதுக்கு சமம் அப்படி நான் வந்து பார்க்குறேன். இது மாதிரி மற்ற மதங்களுடைய பண்டிகைகளை வந்து மென்ஷன் பண்ணி ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சு விவாதம் நடத்த இவங்கெல்லாம் தயாரா அப்படின்னு ஹிந்து மக்கள் நிறைய பேர், குறிப்பாக பாஜகவினர் இந்த கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. இது டாபிக் ஒன்று. அதே மாதிரி தான் இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு, நியூ இயர் அன்னைக்கு எவ்வளவு பட்டாசுகள் வெடிக்கப்படுது தெரியுமா? அதை பற்றியெல்லாம் யாரும் பேசுகிறதே இல்லையே, ஏன் தீபாவளியை மட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிறது நிறையா மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பட்டாசு தாராளமாக வெடிங்க, அதனால் சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களுடைய குடும்பம் வாழுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். பட்டாசு வெடிக்கும்போது சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை வந்து கடைபிடித்து பட்டாசை வந்து வெடிங்க. குழந்தைகளை பெற்றோர்கள் முன்னாடி பட்டாசு வெடிக்க வைங்க. பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்தில் தண்ணீர், குடத்தில் தண்ணீர், நான் கூட சமீபத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, சாதா தண்ணீரை பயன்படுத்துறதை விட சோப்பு தூள் கலக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தினா ஏதாவது தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே அது நார்மல் வாட்டரை விட சோப்பு தூள் கலக்கப்பட்ட வாட்டர் விரைவாக வந்து ரியாக்ட் ஆகும், டக்குன்னு வந்து தீயை வந்து அணைச்சிரும். ஸோ இது மாதிரியான சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் பட்டாசு வெடிங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இது டாபிக் ஒன்று. டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூபர் இரஃபான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அவருடைய குழந்தையுடைய தொப்புள் கூடிய அவரே வெட்டி அவருடைய சேனலில் அந்த வீடியோவை வெளியிட்டார். அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. கடும் எதிர்ப்புகள் வந்த பிறகு அந்த போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டார். இப்போது மருத்துவமனை மீது தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஃபைன் போட்டிருக்காங்க 50,000, 10 நாட்கள் அந்த மருத்துவமனை செயல்பட தடை விதிச்சிருக்காங்க. இரஃபான் மீது என்ன ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டுச்சு? இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி தான் குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத பொது வெளியில் வந்து அறிவித்தார், அதுக்கே இன்னும் ஆக்ஷன் வந்து எடுக்கலை. இப்போ அது முடிகிறதுக்குள்ளே அடுத்து இன்னொரு ஒரு தவறு பண்ணியிருக்காரு, இப்பயும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அடுத்து கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு வேற ஏதாவது தப்பு பண்ணுவார், அதனால் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னா, யூடியூபர் இரஃபான் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய உதவியாளர் மூலமாக மன்னிப்பு கடிதத்தை மருத்துவத்துறைக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காராம். இதுதான் ஆக்ஷனா? இந்நேரம் வேற யாராவது காமன் மேன் இது மாதிரி தப்பு பண்ணியிருந்தா உடனே அவர் மீது சட்டம் பாஞ்சிருக்கும், அவரை வந்து கைது பண்ணியிருப்பாங்க. பிரபலமான ஒருத்தர் யூடியூபர், பிரபலமான ஒரு யூடியூபர் அப்படிங்கிறதுனால அவர் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலையா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த டாபிக் பரபரப்பாக பேசப்படுது. டாபிக் ரெண்டு. டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, சென்னை மெட்ரோவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ப்ராஜெக்ட், அதனால 100% நாங்கள் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஆனால் ஃபேஸ் டூ அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டுடைய ப்ராஜெக்ட், நாங்கள் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள் நடந்துச்சு. தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, லண்டன்லேருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினார். ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்முனா எப்போவுமே அந்த ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட் வரவே வராது. இவங்க சும்மா வாயிலே வட சுட்டுக்கு இருப்பாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த செகண்ட் ஃபேஸுக்கான நிதியை வந்து நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து கடிதம் எழுதினார். அந்த கடிதம் எழுதி ஒரு வாரத்துக்குள்ளே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாருங்க. இந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸுக்கு மத்திய அரசாங்கம் நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யும், மத்திய அரசாங்கம் இதை ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் மீட்டிங்கில் வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் மனோகர்லால் கட்டார் அவர்கள் இந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் தொடர்பாக தமிழக முதலமைச்சரோட ஆலோசனை வந்து நடத்திருக்காரு. இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸுக்கு நிதி ஒதுக்கிய மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.